ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஒரு வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இந்த மசாலா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வேறு மாதிரி மசாலா வச்சு ட்ரை பண்ணியிருப்பீங்க வெண்டைக்காய், ஆனால் இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கும் அந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு கடாய் அடுப்பு மேலே வச்சு நல்லா சூடான உடனே அதில் ஒரு கால் கப் அளவுக்கு கடலை மாவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கடலை மாவு வெறும் கடாயில் நம்ம வறுக்கணும், எண்ணெயெல்லாம் சேர்க்காமல். இந்த மாதிரி வெறும் கடாய் வறுத்துட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இந்த எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக இப்படி வதக்கிக்கலாம். இப்படி நல்லா வதக்கணும். அந்த மசாலா வந்து இப்படி கலர் சேஞ்ச் ஆகணும். இதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடலை மாவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஈரப்பதமே சரியாக போடும். நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவையில்லை. இப்போ இதை வெளியே எடுத்து வச்சுட்டு வெண்டைக்காயை இந்த மாதிரி சுத்தமாக கழுவி இப்படி நடுவில் கோடு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த வெண்டைக்காயை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதுக்குள்ளே இந்த மசாலாவை எடுத்து ஃபுல்லாக வந்து நம்ம ஃபில்லிங் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதுக்குள்ளே வைக்கணும். இப்படி ஃபுல்லாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வந்து சுத்தமாக வெளியே வரவே வராதுங்க, அப்படியே நல்லா வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அதே போல் வெண்டைக்காய் வெந்த அப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ண அப்புறமா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு அது நல்லா பொரிஞ்ச அப்புறமா ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெண்டைக்காயை இப்படி இதுக்குள்ளே போடலாம். ஒன்றுனா இப்படி ஃபஸ்ட்டு இந்த பக்கமாக போட்டோம்னா அந்த எண்ணெயில் வந்து அது கரெக்டாக வந்து நமக்கு சரியாயிடும். ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே நல்லா வெந்துடும். இப்படி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஒன்றுன்னா இது வந்து கடுகெண்ணெய், அதனால் வந்து கொஞ்சம் நொறை வர மாதிரி வரும். மற்றபடி ஃபில்லிங் வந்து வெளியில் வராது. நான் வறுத்து அப்புறமா காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இப்படி எண்ணெய் நல்லா சூடானவுடனே இந்த மாதிரி நுரை வரும். இந்த மசாலாவை சேர்க்கும் போது, ஏன்னா கடுகு மசாலாவை நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் இதை நீங்கள் நார்மல் வேறு எண்ணெயில் சமைச்சிங்கன்னா இந்த மாதிரி வராது. கடுகு எண்ணெயில் சமைச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி நுரையாக வரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்த அப்புறமா எண்ணெய் வந்து மறுபடியும் நார்மலாகிடும். பாருங்கள் வாசனை வந்து கடுகெண்ணெயில் சமைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒடிஷாவில் நார்த் சைட்லலாம் அதிகமாக கடுகெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க சமையலுக்கு. நாங்களும் வந்து வீட்டில் நிறைய கடுகெண்ணெய் யூஸ் பண்ணுவோம் சமையலுக்கு. அதுக்கப்புறம் சமையல் எண்ணெயும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு ஒரு ரெசிபிக்கு அந்த ஸ்மெல்லுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இப்படி யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ்லையும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் 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 சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.